ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாபிக்ஸ். நான் என்ன பார்க்க போகணுமா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸ்ட் படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. பீஸ்ட் படத்தை பார்த்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விஜய் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபையான படமாக பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் ப்ரீவியஸ் விஜய் சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து லைக் ரொம்ப வந்து அபோவ் லைக் பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ராக்கர்ஸ் மீடியாக்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு தான் வசூல் வந்து கண்டிப்பாக தெரியும், ஃபர்ஸ்ட் டே ஒன் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு. அது தொடர்ந்து தலைவர் 169 வந்து பாதிக்குமா ப்ரோ அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து பீஸ்ட் பற்றி பேசினாலும் பீஸ்ட்டுக்கு அப்புறம் தலைவர் 169 படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிகாஸ் வந்து தலைவருக்கு வந்து 70 ஏஜுக்கு முன்னாடிச்சு. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்காங்க, தலைவர் 169 படம் எப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால தான் பீஸ்ட் நிறைய பேர் படம் போய் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலைவர் 169 படம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 169 படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்பயுமே ஒரு படம் ஒரு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஃபேனுக்குன்னு ஒரு ஃபேன் பாயான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. ஏர முருகன் வந்து தர்பாரில் என்ன பண்ணியிருப்பார்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி விஜய் சாருக்கு லைக் நெல்சன் திலீப் குமார் சார் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபேன் பாயாக எடுக்கும்போது நிறைய கோளாறுகள் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து. ஆனால் இந்த படம் எடுக்கும்போது ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க, பிகாஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கான படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா லைக் ப்ரீவியஸ் விஜய் சார் படத்தை கேட்டோ அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் ஆகலை. இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 169 வந்து படத்தை மட்டும்தான் தலைவர் கேட்டிருக்காரு, மற்றபடி பீஸ்ட் படத்த கதையை வந்து கேட்டதே இல்லை தலைவர் வந்து. ஸோ வந்து இது வந்து எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் முன்னாடி போட்டிருப்பாங்க, பீஸ்ட் படம் வந்து லைக் வந்து விஜய் சார் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து லைக் தலைவர் 169 படம் வந்து கண்டிப்பாக தரமாக வரும், லைக் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிகாஸ் எப்பயுமே ஒரு டேரக்டர் வந்து டவுன் ஆகிறாங்கன்னா நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக வந்து ஷுவராக ஹிட்டு கொடுக்கணும் சொல்லிட்டு அதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா ஹிட்டு கிடைக்கும். அது தொடர்ந்து லைக் பீஸ்ட் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அதை விட ஓப்பனாக நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.